மொதல் அந்த படத்தை பார்த்து ரசித்து கை தட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கல. ஆக்சுவலாக இந்த படத்தை ஏன் எடுத்தேன் எப்படி எடுத்தேன்றதை மட்டும் நான் சொல்கிறேன், மற்றது நான் இது பண்ணல. ஆக்சுவலாக இதை எடுக்கணும் இதை பண்ணணுன்ற ஒரு பிளானே இல்லை. நாங்கள் ஒரு டெலிஃபிலிம் பண்ணுறதுக்காக அந்த அது வந்து தாத்தா ஒரு வாடிப்பட்டி ஒரு கிராமம் கழுதுகட்டா குட்டிசவர்ன்ற மாதிரி நான் எடுத்த எல்லா ஷார்ட் ஃபிலிமும் ஆல்பம் சாங் எல்லாமே அந்த ஊரில் தான் எடுத்தோம். அதனாலேயே அங்கே போனோம், லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போனோம். டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்போசிட் வீட்டில் இருக்க சித்தப்பா கூப்பிட்டாங்கன்னு செப்பலோட எங்கள் வீட்டு முன்னாடி இருக்க மரத்தை கிராஸ் பண்ணேன். ஒரு பாட்டி வந்து தம்பி தம்பி அது சாமிப்பா அப்படின்னாங்க. நான் திரும்பி பார்த்தேன், இல்லை பாட்டி அது ஸ்டெம்ப்பு அப்படின்னேன். இல்லை தம்பி அது சாமி கீழே பாருன்னாங்க. அதே மாதிரியே இது போட்டு விளக்கு போட்டி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சின்ன வயசுலேருந்து அந்த மரத்தில் தான் அந்த மரத்தை தான் நாங்கள் ஸ்டெம்ப் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அதை வந்து துணியை கட்டி அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, எனக்கு வந்து வேக் சார் காமெடி தான் வந்துச்சு. அந்த இதை அந்த மயில்கல்லை வந்து சாமி ஆக்குறது அப்படின்றது அதே இதே இது பண்ணலான்ட்டு. ஸோ அப்படி தான் அந்த இது வந்துச்சு. ஒரே நாளில் ஷூட்டை முடித்தோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எதை எதுவுமே பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. என்னன்றது நான் தான் டேரக்டர் அரவிந்த், இவர் வந்து அசோசியேட் டேரக்டர். இவரும் இவர் தான் கிட்டத்தட்ட மெயின். எனக்கு இந்த டெக்னிக்கல் டெக்னாலஜி இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு ஸ்டோரி யோசிச்சேன்னா மைண்டில் ஓடும், அதை நான் எனக்கு அது அப்படியே மைண்டில் ஓடுறதா விஷுவல் ஆக்கணும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்ற விஷயத்த எல்லாத்தையுமே இவர் தான் இது பண்ணார். இவரும் கேமரா டீமில் இருக்கார். பிரசன்னா அவர் பேர். இவர் வந்து ஆர்ஜேவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான். பாண்டியராஜன் நன்றி. எனக்கு அந்த ஐடியாலஜி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மரம் எனக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. உடனே பேசணும் அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே கேரக்டரு எல்லாமே எனக்கு வந்து அந்த சேவை தவிர மற்ற எல்லாருமே எனக்கு வந்து ஒரிஜினலாக அங்கே இருக்கவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு. யாரும் வெளியேருந்து வந்து தான் எனக்கு அந்த அந்த ஏன்னா நான் அந்த ஊர்லேயே இருந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அங்கே இருக்கவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னால் வெளியேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறதுக்கு ஏன் எல்லாருமே தெரிஞ்சவங்க அவங்கள வச்சே இது பண்ணிடலாம். சேவை மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் சே என்ன பண்ணார்னா இது நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதான் அந்த மாதிரி தான் எனக்கு அவர் ஃபேஸ் ஃபிக்ஸ் ஆகிருச்சு. எனக்கு அவரை வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு இன்னொன்று இந்த இது வந்து இதை சீரியஸாக கொண்டு போகக்கூடாது, காமெடியாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது. அந்த சேவோட கேரக்டருமே ஊரில் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருக்காங்க. அவரை வச்சு தான் அந்த ஐடியாவே நான் இது பண்ணேன். இவரை மெயினாக வச்சு தான் இது பண்ணேன். ஏன்னா அவரை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அவரை அடிச்சடிச்சு வேலை வாங்குறது எல்லாமே பண்ணுற அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அங்கே அந்தந்த இதில் இருந்து தான் எனக்கு அந்த ஐடியா எல்லாமே கிடச்சி. இவரை வச்சு இதை பண்ணலாம், இவருக்கு பதிலாக அதை பண்ணலாம். மற்ற எல்லாருமே அந்த கோயிலில் பூஜை பண்ணாந்தாமா பூசாரி தான் அவங்க. உண்மை கோயில் பூசாரி தான். அதனால் அவங்கள பண்ணோம். ஒரு 4-5 தடவை பொங்கல் முதல்ல இருந்து அவங்க உட்கார வச்சு செய்ய விட்டு கடைசியில் இது பண்ணோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க கேரக்டர்ஸே பயன்படுத்தலாம், சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஊர்லேயே இருக்கும் சொல்லி அந்த ஊர்லேயே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, அதை தான் எடுத்தோம். எனக்கு என்னவோ என்ன தோணுதுன்னா லைக் அந்த மாதிரி நேச்சுரல் எடுத்தனால இப்போ பார்க்க வந்து அவ்வளோ நேச்சராக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். அது ஒரு பாயிண்ட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் ஒரு ஷாட்டில் வந்து அவர் சே வந்து பீடிய இது பண்ணிட்டு கீழே விறக வச்சுட்டு பீடியை பற்ற வச்சுட்டு திரும்ப போவார். அப்போ ஒரு சீனில் வந்து ஒரு தெய்வத்தோட சிலையை வந்து தலையை மட்டும் கட் பண்ணிட்டு அங்கேருந்து அது ஃபோக்கஸில் இருக்கும். பின்னாடி அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற பிளர்ல இருப்பார். ஸோ அதுக்கு ஏதாவது சிம்பாலிசம் மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக இல்லை, ஆக்சுவலாக சிரிக்க வேண்டியது தான். நாங்களுமே அங்கே சிரிக்க தான் செஞ்சோம். எங்களுக்கு பார்க்கும் போது ஒரு சைடு கஷ்டமாகவும் இருந்துச்சு, சிரிப்பு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. ஆக்சுவலாக கரெக்டாக அந்த சாமி சிலைக்கு ஏத்தாப்பில் தான் அதே சாமி சிலை இருக்குது. அது ஆக்சுவலாக உடஞ்சதை அங்கே தூக்கி வச்சுட்டு புது சிலையை ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அதை யாருமே மதிக்கலை, தூக்கி ஓரமாக போட்டாங்க. அவர் பின்னாடி பிளரில் வந்து துப்பிட்டு போவார், அதை துப்பிட்டு போவார். அப்போ என்னன்னா சாமிக்கே அந்த இடத்துல பெரிய வேல்யூ இல்லை, உடஞ்சாலும் அது அவ்வளோதான், ஓரத்தில் போட வேண்டியதான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் அது பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் அவர் வந்து பீடி பிடிப்பார், அது வந்து இந்த வாசல் தெளிக்கிறவங்க வந்து தண்ணியை வச்சு அழைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டீ கடையில அழைச்சிருவாரு, அதுக்கப்புறம் வேற கீழே வச்சு பிடிப்பாரு. எனக்கு இந்த பாயிண்ட்லாம் ஒரு பீடி பிடிக்கிறதோட அடுத்து ஒரு பாயிண்ட்ல ஒரு ரியலைஸ் பண்ணுறேன், அடப்பாவி நான் ஏற்ற அந்த இதை போன வாரம் வந்து பொங்கல் சாப்பிட்டது கையில தொடச்சிட்டு வந்ததால இப்படி சாமி ஆக்கி வச்சிருக்கேன் ரியலைஸ் பண்ணிட்டு அட் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வீடியோ பார்த்து வச்சு பண்ணுவார். அப்போ கொண்டு வந்து அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு, அந்த சீனில் வந்து ஒர்க் அவுட்டும் ஆச்சு எனக்கு ரொம்ப. அதான் படம் எடுத்தது ஒரு நாள் தான், ஒரு நாள் ஷூட் முடித்தோம், ஆனால் மியூசிக் எனக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு. எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இதில் போய் யூஸ் பண்ண எங்களுக்கு ஆக்சுவலாக அந்த இது வேணும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கிராமத்தில் இருக்க அந்த கொம்பு சத்தம், அந்த சத்தம், அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபாலியிலேருந்து எல்லாமே அவர் பண்ண வச்சது தான். மியூசிக்கு மேக்ஸிமம் படம் 40% தான், மியூசிக் 60% அது தான் வருது. நன்றி நன்றி நன்றி. மியூசிக்காக நல்லா இருந்தது, அந்த டப்பிங் வாய்ஸ் மட்டும் இல்லை. ஆக்சுவலாக அவரை பேச வைக்க ட்ரை பண்ணோம் அந்த டீ கடைக்காரரு, அவர் செம்ம பேஸ் வாய்ஸு, ஆனால் அவரால் பேச முடியல. அவரை எடுத்தோம், அவரே ஒரு அரைநாள் எடுத்தோம் அவரை பேச சொல்லி, அந்த ஒரு டைலாக் பேச சொல்லி அவரால் முடியல. சரி அப்புறம் அவரை காமிக்காம இவரோட ரியாக்ஷன்ஸை மட்டும் வச்சு பண்ணிட்டோம். ஆமா அது நல்லா இதாக இருந்துச்சு அவர் பேசினதெல்லாம். சேக்கு வந்து அந்த பேப்பை வந்து நான் தான் கொடுத்தேன். இல்லை ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அதை தெரியாதனமாக துணியை கட்டிட்டு வந்துட்டோம், இப்போ அதுக்கு உண்மையிலே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கோயிலில். நாங்கள் அதில் இன்னொரு ஷார்ட் வச்சுருந்தோம், அந்த துணியில் உபயம்னு எழுதியிருப்போம், என் பேரை தான் போட்டிருப்பேன் துணி வாங்கினா, அந்த ஷார்ட்டையும் வச்சோம். அது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தை எடுத்து நான் இப்படிலாம் இது பண்ணணும்னு எனக்கு ஒரு இது இல்லை, எனக்கு அந்த ஊர்லேயே போட்டு காமிக்கணும்னு தோணுச்சு. பொங்கல் திருவிழா நடக்கும் வருஷம் வருஷம், ஒரு எல்இடியை இறக்கி நம்ம போட்டு காமிச்சிரோன்னு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாட்ட காமிச்சேன், அவர் பார்த்துட்டு எங்களை பார்த்தா எப்பட்றா தெரியுது உனக்கு, ஏன்னா அவரும் ஒரு கோயிலில் தலைவராக இருக்கார். அவர் பார்த்துட்டு நம்ம கோயிலே ஒரு மூணு நாலு முறை இருக்குது, இப்போ என்னைய வச்சு தான் இதெல்லாம் இது பண்ணியா அப்படின்னாரு. இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை அப்படின்னு, நீங்கள் ஒருத்தனை அடிச்சு பற்றிக்கிட்டே இருப்பீங்க ஊர், அவனை வச்சு தான் அது பண்ணோம் அப்படின்னு, வெளியிலேயே கொண்டு போய் காமிச்சிடாதரா அப்படின்னாரு. சாமிக்கு காட்டிட்டு அப்படியே இறங்கி வருவாங்க, இல்லைன்னா வந்து அப்படியே வேற ஏதாவது பசங்க போங்க, அதுக்கு அப்படியே ஆகாயத்துக்கு அந்த அக்னி காட்டினாங்கல்ல, அது வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ நான் கெஸ்ட் பண்ண உண்மையில உங்களால இருக்கும் ஒரிஜினல் பூஜைக்கே இருக்கும். ஒரிஜினல் பூசாரி தான். ஆனா அந்த கோயிலுக்கு தான் ஒரு பூசாரி அவங்க, ஏன்னா கருப்பு சாமிக்கு பூசாரி விடவா இருந்தாலும் அலோ பண்ண மாட்டாங்க ஊர்ல. இல்லை ஆக்சுவலாக அங்கே ஒரு இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க, ஆனால் அவங்க தான் அந்த கோயிலில் பூசாரி. அது என்னென்னா அங்கேயே அந்த பிரச்சனை நடந்துச்சு, அவங்களே உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டு, ஆனால் சண்டை போட்டதே அவங்க அவங்க இன்னொருத்த இவங்க தான், கடைசியில் அவங்கள போக வச்சு தான் இதை வந்து எடுத்தோம். அது என்னென்னா அங்கேயும் அந்த கேஸ்ட் இதுபடி என்ன நீங்கள் எப்படி இதாக இருந்தாலும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. என்ன ஓகே தேங்க்ஸ்.